இன்னைக்கு சேன கிழங்கு பொரியல் செய்யலாம். சேன கிழங்கு வேக வச்சி இப்படி பீஸ் பீஸ் பண்ணி வச்சிருக்கு, கட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ இது தாளிக்கலாம். எண்ணெய் வச்சிருக்கு, கடாயில் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். பெருங்காயம், சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இது மாங்காய் பவுடரு, அம்மிச்சூர் சொல்லுவாங்க, தேவையான அளவுக்கு உப்பு, இது கட் பண்ணி வச்ச சேன கிழங்கு இதில் போட்டுட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ கேஸில் தட்டை மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே வேக வைக்கலாம். பாருங்க சேன கிழங்கு பொரியல் எவ்வளோ நல்லா ரெடியாயிருக்குது. இது வந்து இப்போ சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ நல்லா சேன கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கேன். சேன கிழங்கு பொரியல் ரெடி.